அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஹர் சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. மஹரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெண்ணுக்குரிய ஒரு நன்கொடையாக அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிற போது ஆத்து நிசா சதுகாத்துகின்ற நிகழத்தன், அந்த பெண்களுக்கு நீங்கள் அவர்களுடைய மனக்குடையை நீங்கள் கொடுத்து விடுங்கள், தர்மமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டிவிட்டு அதே வசனத்திலே சொல்கிறான், ஃபைன் திபினலக்கும் அன்ஷேயின், ஏதாவது உங்களுக்கு அதில் அவர்கள் விரும்பினார்களாக இருந்தால், திருப்தி விட்டால், பக்குலுஹனி, நீங்கள் அதிலே விரும்பியவாறு இதமாக புசியுங்கள், சாப்பிடுங்கள், அவர்களிடமிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், புசியுங்கள், அனுபவியுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்போ இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களும் இந்த மஹர் தொடர்பாக வலியுறுத்துவதை பார்க்கிறோம். திருமணத்தின் ஒரு நிபந்தனையாக இந்த மஹர் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மஹர் என்பது அவள் தீர்மானிக்கின்ற ஒன்றாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு பெண்ணுக்கு வந்து மணமகன் கொடுக்க வேண்டிய ஒரு கொடை என்பதைத்தான் இந்த குர்ஆன் ஹதீஸ் நிலையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த மஹரை பொறுத்தவரையில் அதனுடைய அளவை தீர்மானிப்பது எப்படி என்று சொன்னால், இதற்கு பொதுவாக எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால், மஹர் என்பது நன்மை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அளவை எப்படி தீர்மானிப்பதற்கு ஒரு விடையை நாங்கள் காண வேண்டியிருக்கிறது. இது கட்டாயம் கொடுக்க வேண்டுமா, கொடுத்தால் தான் திருமணம் முடியுமா என்றால், அப்படி மார்க்கத்தில் எந்த ஒரு இடத்திலும் இல்லை. இது வந்து ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் திருப்தியுட்டால், தனக்கு மகர் தேவையில்லை என்று திருப்தியுட்டால், அல்லது இன்னும் இவ்வளவுதான் என்று திருப்தியுட்டால், அல்லது இந்த ஒரு விடயம் இந்த மகருக்காக கொடுக்கப்படுகிறது என்று திருப்தியுட்டால், அதுவே மகராக ஆகிவிடுகிறது. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார், நான் ஒரு இந்த பெண்ணை திருமணம் முடிக்க போகிறேன் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் என்ன இருக்கிறது மகராக கொடுப்பேன் கேட்கிறார். இல்லை ஒன்று மில்லியன் சொல்கிறார். உங்களிடத்திலே குர்ஆனாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். ஆம் என்று சொல்கிறார். நீங்கள் அதை கொண்டு திருமணம் நீ முடித்துக்கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் வந்து பணம் தான் கொடுக்க வேண்டும், பொருள் தான் கொடுக்க வேண்டும், கொடுத்தால் தான் அது மகர் என்கின்ற ஒரு நிபந்தனை வந்து திருமணத்திலே கிடையாது. ஒரு பெண் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து திருப்தி உருவானாக இருந்தால் அந்த மகர் வந்து எதுவாக இருந்தாலும் அது மகராக ஆகிவிடும். அது அடுத்த விடயம் என்னவென்றால், இது பெண் தானா இதை திருப்தி உற வேண்டும் அல்லது வலி திருப்தி உற வேண்டுமா என்றால், பொதுவாக வந்து இந்த மகரை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்றால், இந்த மகரை வந்து பெண்கள் வந்து தீர்மானிக்கவில்லை. அதை தீர்மானித்திருக்கிறவர்கள் வலிதான். இப்போ சில நேரங்களில் வந்து இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன குர்ஆன் ஹதீஸில் கூட ஒரு சஹாபி வந்து திருமணம் முடிக்கப் போகிறார் ஒரு பெண் என்கிற போது, நபி அவர்கள் அந்த இடத்திலே தீர்மானிக்கிறார்கள் குர்ஆனை. அப்போ இது என்ன விளங்குகின்றன்னு சொன்னால், இதை தீர்மானிக்கின்ற ஒரு பொறுப்பு பெண்ணுக்கு இல்லை என்பதல்ல, பெண்ணுக்கு இருக்கிறது, ஆனால் பெண்ணுக்கு தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் முடிவாக எடுக்கக்கூடாது. அது வந்து வலிக்கு இருக்கிறது. ஏனால் வலி தான் அந்த பெண்ணுக்கு பொறுப்பானதாக இருக்கிறார். அவர் அதை தீர்மானித்து மணமகனுக்கு அறிவித்து அந்த பணத்தை அந்த மகராக கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் வந்து பெண்ணுக்கு ஒரு உரிமை இஸ்லாம் கொடுக்கிறது என்னவென்றால், பெண் அந்த மகர் விடயத்திலே அவள் திருப்தி காணாவிட்டாள், அந்த திருமணத்திலே வந்து ஒரு பெண் வந்து பெண்ணுக்கு மகராக கொடுக்கப்படுகின்ற ஒரு விடயம் ஒரு பொருள் அது ஒப்பந்தம் வந்து பெண் திருப்தி உறாவிட்டால் அந்த திருமணம் வந்து செல்லுபடியாக ஆகாது. ஏனென்றால் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த மகருடைய அவளுக்கு மறைமுகமான உரிமை இருந்தாலும் அவள் திருப்தி உறவக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே மாப்பிள்ளை பற்றி அவரிடத்திலே சொல்லுகிற போது, மகரை பற்றி சொல்லுகிற போது, கலந்தாலோசிக்கின்ற போது, அந்த பெண் வந்து இந்த விடயத்திலே வந்து தீர்மானிக்கின்ற போது இந்த மகர் எனக்கு பிடிக்கவில்லை என்று அல்லது போதாது அல்ல ஏதோ ஒரு காரணத்தை சொன்னால் அந்த திருமணம் வந்து பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல் அந்த மகர் நிறைவேறாது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது பெண்ணுக்குரிய ஒரு உரிமையாய், அதாவது பெண் வந்து நேரடியாக இதை பேசாவிட்டாலும் இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு உரிமையாகத்தான் இஸ்லாம் வைத்திருப்பதை பார்க்கிறோம். இதை எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்றால், உதாரணமாக ஒரு திருமணத்தை பொறுத்தவரையிலே ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி முடிப்பது தான் திருமணம். அதாவது ஒரு பெண்ணை ஒரு ஆண் விரும்ப வேண்டும், இது பிடித்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அதேபோல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பிடித்திருக்கின்றன்னு சொல்ல வேண்டும். உதாரணமாக கன்னி பெண்ணை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவள் அமைதியாக இருந்தால் அது அமைதி சம்மதம் என்று சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ எதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் என்றால், அந்த பெண் வந்து கூறாவிட்டாலும் அவள் வந்து திருப்தி உற வேண்டும். சில வேளை வந்து எனக்கு இந்த கணவன் தேவையில்லை, இந்த மணமகன் தேவையில்லை என்றால் அந்த திருமணம் செல்லுபடியாகாது. எனவே மணமகன் பிடிக்கவில்லை தேவையில்லை என்றால், மகர் பிடிக்கவில்லை அது தேவையில்லை அது போதாது என்ற நிலைப்பாட்டில் ஒரு பெண் சொல்லுவாளாக இருந்தால் அந்த திருமணம் வந்து செல்லுபடி ஆகாது என்பதைத்தான் இது ஒரு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் மறுபக்கத்திலே வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிபந்தனைகள் இருந்தும் கூட அந்த பெண் வந்து மகராக எதையும் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
அது பணமாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, பொருளாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. திருமணத்துக்கு பின்னரும் அதனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பதை தான் நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அப்போ எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், திருமணத்தினுடைய கட்டாய நிபந்தனைகளில் ஒன்று மகர். அந்த மகரை வந்து தீர்மானிக்கின்ற பொறுப்பு பெண்ணாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, அது வலி தீர்மானிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு உரிமை ஒன்று இருக்கிறது, அதை மறுக்கின்ற ஒரு உரிமை பெண்ணுக்கு இருக்கிறது. அப்படி மறுக்காத ஒரு சூழலில் வந்து தீர்மானிக்கின்ற உரிமை வந்து அது வலியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது சாரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து இதில் கேட்கப்படாவிட்டாலும் கூட சொல்லுவதாக இருந்தால், பணமோ பொருளோ கொடுத்து தான் இந்த மகரை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த இடத்தில் பெண் அல்லது பெண் தரப்பில் நினைத்து இதற்கு தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்தால் கூட, நாம் ஆரம்பத்திலே சொன்னது போன்று குர்ஆனை கொண்டாவது திருமணம் முடிக்கின்ற நிலைப்பாடு இருக்கின்ற அமைப்பில் இது நாங்கள் அப்படித்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த திருமணத்தினுடைய மகரை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.